சத்தியத்தை சொல்லும் சன்மார்க்க வழி செல்லும் அண்ணல் நபியின் வழி காட்டுதல் சஹாபாக்களின் சொல் பேணுதல் ஒளிமார்கள் ஆலீம்கள் நிறைந்த கூட்டம் இது. ஒரு யுத்தத்துக்காக போயிட்டு இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கிராமம், அந்த கிராமத்தை கிராஸ் பண்றாங்க. ஒரு கிராமவாசி வர்றார், சஹாபிகள்கிட்ட கேட்கிறார், நீங்கள்லாம் யாரு, எங்க போறீங்க, ஒரு கூட்டமா போறீங்களே, என்ன வேளும் வாளுமா போயிட்டு இருக்கிறீங்களே, என்ன அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் யுத்தத்துக்காக போறோம், எதுக்கு சண்டை போட போறீங்க? காரணம் சொன்னாங்க, அநீதத்தை அழித்து அசத்தியத்தை ஒழிப்பதற்காக, நீதியை நிலைநாட்டுவதற்காக, ஒழுக்கத்தையும் உரிமையையும் சரியான முறையில் மக்களுக்கு கற்றுத்தருவதற்காக, பெற்று தருவதற்காக என்று சொல்லி சில விளக்கங்களை சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி? எங்கள்கிட்ட ஒரு நபி வந்திருக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் வந்திருக்கிறாங்க, அவங்க தான் இதெல்லாம் எங்களுக்கு கற்று தந்தாங்க. நாங்கள் அப்படி இருந்தோம், இப்போது இப்படி இருக்கிறோம், எப்படியோ இருந்தோம், இப்போது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இருக்கிறோம் என்றெல்லாம் சொன்னபோது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த நபியை நாம் பார்க்கலாமா? பார்க்கலாமே. எங்கே இருக்கிறாங்க? அங்கே இருக்கிறாங்க. வந்து கூட்டு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்தது அப்படியே திகைச்சிட்டார் அவர். அந்த அழகு, அதிலிருந்து அந்த நூரானியத், அந்த ஜோதி அவரை ஈர்த்தது. களிமா சொல்லித்தாங்கன்னா களிமா சொல்லி கொடுத்துட்டாங்க. நாயகமே, இந்த யுத்தத்தில் நானும் கலந்துக்கிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அனுமதி தர்றீங்களா அப்படின்னு? பரவாயில்ல, சேர்ந்துக்கங்க அப்படிங்கிறான். சொல்லிட்டு, என் குதிரை அங்கே இருக்குது எங்கள் வீட்டில், நான் குதிரை எடுத்துகிட்டு வேகமாக வந்துடுறேன், போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு. இப்போ படை புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. அவர் குதிரை எடுத்துக்கொண்டு வேகமாக வருகிறார். வந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முந்திச் செல்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முந்திச் செல்வதை பார்க்கிறார். சஹாபிகளுக்கு அப்படி ஒரு வேகமாக முந்தி போக மாட்டாங்க. ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை முதல்ல முன்னுக்கு அனுப்பிடுவாங்க, எல்லாரையும் முன்னுக்கு அனுப்பிட்டு அவங்க பின்னால் வருவாங்க. அப்படி நடந்திருக்குது. அல்லது கொஞ்சம் அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் கொஞ்சம் இடம் விட்டு சஹாபிகள் வருவாங்க. ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய முதுகுக்கு பின்னால் மலக்குமார்கள் வருவார்கள், அவர்களுக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு ஹதீதுகள் இருக்கிறது. எனவே கொஞ்சம் கேப் விட்டு வருவாங்க. இவர் அதெல்லாம் ஒன்றும் கண்டு கிடையில, அடுத்தாரு சும்மா அப்படி சந்தோஷத்தில் பறந்து போறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனையும் முந்தி போறாரு. பின்னாலேருந்து சவுண்டு கொடுக்குறாங்க. நம்ம குடும்பம் அப்படிலாம் கொடுப்போமா இல்லையா? அதே மாதிரி ஒரு சவுண்டை கொடுக்குறாங்க பின்னால் இருக்கக்கூடிய சஹாபிகள்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி திரும்பி பார்த்து சொன்னாங்க, தாவுஹு, அவரை விட்டுருங்க, அவர் போகட்டும். அவர் யார் தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபிகள்லாம் திகைச்சு போயிட்டாங்க. என்ன இது, மணிக்கணக்காக நம்மகிட்ட தான் உட்காந்து பேசினாரு, கடைசியில் ரசூலுல்லாஹ் பார்க்கணுண்டாரு, கொண்டு வந்து பார்த்தோம், ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு நானும் யுத்தத்தில் கலந்துக்கிடலான்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க, குதிரை எடுத்துகிட்டு வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது ஒரு ரெண்டு நிமிஷம் என்றால் நம்ம இடத்துல ரெண்டு மணி நேரம் இருந்திருப்பார். ஆனால் நம்ம பார்த்து ரசூல் கேட்குறாங்க, அவர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு அப்படி திகைப்பாயிடுச்சு. யார் நாயகமே, யார் நாயகமே? அல்லாஹு ரசூலு ஆலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குற கேள்வியெல்லாம் எல்லா கட்டத்திலையும் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹு ரசூலு ஆலம். அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாட்டாலும் இதை தான் பதில், அல்லாஹுக்கும் அவனுடைய திருத்தூதருக்கும் தெரியும். என்ன ஒரு அதபான பதில், எவ்வளவு ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு அது. சாரி, செய்திக்கு வருகிறேன். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபிகளுக்கு கேட்குறாங்க, அவர் யார் தெரியுமா? யார் நாயகமே? அல்லாஹு ரசூலு ஆலம். இன்னஹு மலிக்கும் மிம்முலூக்கில் ஜன்னா, அவர் சுவன அரசர்களில் ஒரு அரசர் இருந்தாங்க. சஹாபிகள்லாம் அப்படி திகைச்சிட்டாங்க, சுவனத்தில் அரசரும் இருப்பாங்களா? அல்லாஹ் நம்மையும் அந்த லிஸ்டில் சேர்க்கட்டும். அருமையானவர்களே, ஃபைனஹு மலிக்கும் மிமுலூக்கில் ஜன்னா, சுவன அரசர்களில் ஒரு அரசர். யுத்தம் நடந்தது, அந்த யுத்தத்தில் அவர் ஷஹீத் ஆயிட்டார். யுத்தத்தில் ஷஹீத் ஆயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவுக்கு பக்கத்தில் இருந்தார்கள். திடீரென்று முகத்தை அப்படி திருப்பிட்டாங்க. அந்த ஜனாசாவை பார்த்துக் கொண்டிருந்த அவர்கள் திடீரென்று முகத்தை திருப்பினார்கள். என்ன நடந்ததோ, ஏது நடந்ததோ, மலிக்கும் மிம்முலூக்கில் ஜன்னாவிற்கு என்ன ஆகிவிட்டது, சுவன அரசர்களில் ஒரு அரசருக்கு ஏதாவது தண்டனையா பிரச்சனையா என்னவோ தெரியவில்லையே, முகத்தை திருப்பிக் கொண்டார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு அப்படி திகைச்சு போய் கேட்கிறாங்க. சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்லை, அவர் மலிக்கும் மிம்முலூக்கில் ஜன்னாதான், இப்ப அவரை கொஞ்சத்துக்காக சுவன பெண்கள் வந்துட்டாங்க, நான் முகத்தை திருப்பிக்கிட்டேன் அப்படின்னாங்க. நாம் சொன்ன வந்தது என்ன, இவர் எத்தனை ரகாத்து தொழுதார், எத்தனை நோன்பு பிடித்தார், எத்தனை முறை குர்ஆனை ஓதினார், எத்தனை ஆயிரம் தஸ்பீஹ் செய்தார், ஒன்றும் செய்யலை. இந்த தலைப்பு ஒன்று போடுவாங்க, ரஜுலுன் லம் யுசல்லி ரகஅத்தைன் தக்ஹல அல் ஜன்னா.
ஒரு மனிதர் ரெண்டு ரக்காத்துகள் கூட தொழாதவர் சோனம் போய்விட்டார். அப்படின்னு இந்த ஹதீஸுக்கு இந்த நிகழ்வுக்கு இந்த வரலாற்றுக்கு தலைப்பே போடுவாங்க. ரஜுலுன் லம் யுஸல்லி ரக்அதைன் தஹல அல்ஜன்னா. எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஆக ஈடேற்றத்திற்கு அடிப்படை இந்த மஹப்பத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத் இருந்தது. ஷஹீத் ஆயிட்டாரு. அந்த மஹப்பத் அவரை சொர்க்கத்துக்குள் சேர்க்கிறது என்பது மாத்திரமல்ல, சொர்க்கத்தில் அரசர்களில் ஒரு அரசராக அவரை ஆக்குகிறது. எனவே நம் குழந்தைகளுக்கு நாம் மஹப்பத்தை ஆழமாக ஊட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன்.